அக்டோபர் 9. அருள் நிறைந்த மரியாயே. முக்தி பேறு பெற்ற ஆலன் ரோச் கண்ட பற்பல காட்சிகளிலிருந்து இரண்டொரு காரியம் அழுத்தி கூறுகிறார். இந்த மந்திரத்தை அசம்பந்தத்தினாலாவது, அசட்டையினாலாவது, வெறுப்பினாலாவது சொல்லாதவர்கள் சீக்கிரம் இறந்து நித்திய ஆக்கினைக்கு ஆளாவார்கள் என்று நினைக்க இடமுண்டு. சம்மனசின் மங்களம் அல்லவா உலகை காப்பாற்றியது. இந்த மங்களத்தின் மேல் பிரியமுள்ளவர்கள் ஈடேற்றத்திற்கு முன்னியமனம் செய்யப்பட்டவர்கள் என கருதலாம். நமது ஆண்டவளை நேசித்து அவளுக்கு சேவை செய்யும் கிருபையை ஆண்டவரிடமிருந்து பெற்றவர்கள் மோட்சகரை சேருமட்டும் அவ்வணக்கத்தை தொடர்ந்து செலுத்துவார்களாக. அர்ச்சிஸ்டர் லூயிஸ் மான்ஃபோர்ட் சொல்லுவார், அருள் நிறைந்த மரியாயே 53 மணியோ 153 மணியோ ஜபமாலை சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்வேன். பெரும் காட்சிவரம் பெற்றவர்களில் முதலாய் சிலர் பேயால் ஏமாறந்து போனார்கள். நான் காரணத்தை தேடியபோது அவர்கள் அருள்நிறைந்த மரியே என்பதையும் ஜபமாலையையும் அலட்சியம் செய்தார்கள். முன் நியமகம் செய்யப்பட்டவர்களுக்கு மோட்சம் அளிக்கும் பெரும் கிருபை அருள் நிறைந்த மரியே என்னும் ஜபத்தை சொல்லத் தூண்டுவதாம். அது கூறிய அம்புக்கு சமானம். அதை தாங்களே உபயோகித்து அதை பற்றிய போதிக்கும் குருக்கள் கற்பாறையைப் போல கடினமான உள்ளத்தையும் ஊடுருவி பாய்ந்து இழக்க வல்லவர்கள் ஆவார்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. நீதி சூரியனது கதிர்களில் குளித்தெழுந்தவளே வாழி. மோட்சப்பாதையை விட்டு விலகி விட்டாயே யானிகில் இவ்வுலக வாழ்வின் யாத்திரையில் நம் ஆத்மமாகிய கப்பல் அலைமோதி நிற்குமேயாகில் சமுத்திரத்தின் நட்சத்திரமாகிய மரியை அழை. அவர் நித்திய ஜீவியத்தின் துறைமுகம் கொண்டு போய் உன்னை சேர்ப்பார். துன்பக்கடலில் மிதக்கிறாயா? அத்துன்பக்கடலை மோட்சத்தின் மெய்யான ஆனந்த கடலாக மாற்றுகிறவர் அவர். மரி என்றழை. உன் தீய துன்பத்தை மதுரமான இன்பமாக மாற்றுவார். அருள் நிலையை இழந்து விட்டாயா? கன்னித்தாய்க்கு கர்த்தர் அளித்து நிரப்பிய பற்பல கிரியைகளை புகழ்ந்தேத்து அருளாலும் பரிசுத்த ஆவியின் கொடைகளாலும் நிறைந்தவர் மரியா. அருட்கொடைகளை உனக்கு அளிப்பார். கர்த்தரும் உடனே, கடவுளுடைய உதவியை இழந்து தவிக்கிறாயா? மாமரியை அண்டி வந்து சொல், ஆண்டவளே கர்த்தர் உம்முடனே. அர்ச்சிஸ்டவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஐக்கியத்தை விட உமக்கும் அவருக்கும் மிகுந்த நெருங்கிய ஐக்கியம். நீங்கள் இருவரும் ஒன்று. அவர் உம்மகன். அவர் சதை உம் சதை. அவருடைய உத்தம சாயல் நீரானபடியினாலும் நீர் அவருடைய அன்னையானபடியினாலும் ஆண்டவரோடு உமக்கு நெருங்கிய ஐக்கியம். நீர் திருத்துவத்தின் திரு ஆலயம். சமத்திருத்துவத்தின் மூன்று ஆட்களும் உம்மோடு இருக்கிறார்கள். இதை கேட்டவுடனே நேசத்தாய் உன்னை அழைத்துச் சென்று ஆண்டவரின் பட்சமுள்ள பாதுகாப்பில் வைப்பார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய பரிசுத்தனத்தினாலும் பிள்ளை பெற்றாலும் எல்லா பெண்களுக்கு மேல் உயர்ந்தவர், எல்லா சாதிசனங்களுக்கு மேல் உயர்ந்தவர். இறைவனுடைய சாபத்தை நீர் ஆசீராக மாற்றிவிட்டீர். என்னையும் ஆசீர்வதிப்பாய் அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வரப்பிரசாதத்தின் அன்னத்தின் மேலும் ஜீவிய அப்பத்தின் மேலும் உனக்கு பசியா? மோட்சத்திலிருந்து இறங்கி வந்த சீவிய அப்பத்தை உதரத்தில் தாங்கியவரை அண்டி வந்து சொல். உமது கன்னிமைக்கு யாதொரு அற்ப பழுதின்றி கருத்தரித்து யாதொரு நோவின்றி தாங்கிச் சென்று யாதொரு வாதனையின்றி பெற்றெடுத்தவர் உமது உதரத்தின் கனியானவர் அர்ச்சிக்கப்பட்டவரே. நாங்கள் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தபோது வருந்திய இவ்வுலகை இரட்சித்த இயேசு உலகத்தை அதன் நோயினின்று குணமாக்கியவர். மரித்தோரை உயிர்ப்பித்தவர். அகதிகளை வீடு அழைத்து வந்தவர். பாவிகளுக்கு வரப்பிரசாத வாழ்வை வழங்கியவர். நித்திய ஆக்கினையினின்று மனிதர்களை இரட்சித்தவர். அர்ச்சிக்கப்பட்டவரே. அர்ச்சிஸ்ட மரியாயே, உடலிலும் உள்ளத்திலும் பரிசுத்தமானவரே, சர்வேசனுடைய சேவையில் நிகரற்றதனமாய் பிரமாணிக்கத்தால் சொந்தமானவரே, மேலான பதவியை வகித்ததால் பரிசுத்தமானவரே,
மேலான அர்ச்சிப்பை கடவுள் உமக்கு தந்தார். சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுடைய மாதாவே, எங்களது பரிபாலியே, மனு பேசுகிறவரே, இறைவனுடைய வரப்பிரசாதங்களின் பொக்கிஷ தாரிணியே, உம் பிரியம் போல் அப்பொக்கிஷத்தை வழங்குகிறவரே, எங்கள் பாவங்களுக்கு சீக்கிரம் மன்னிப்பை பெற்றுத்தந்து மாட்சிமை தங்கிய கடவுளோடு உறவாடும் பாக்கியத்தையும் கொண்டு வருவாய். பாவிகளாகி எங்களுக்காக அம்மா, ஏழைகளுக்கு எப்போதும் நீர் இறங்குபவர். நீர் பாவிகளை ஒரு நாளும் அவமதிப்பது இல்லை, அவர்களை தள்ளிவிடுவதும் இல்லை. பாவிகள் இல்லாவிடில் நீர் ஒரு நாளும் இரட்சகரின் தாயாக இருக்க மாட்டீரென்றோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பொழுதும் துன்பத்தாலும் வருங்கால பயத்தாலும் நிறைந்திருக்கும் இக்குறுகிய வாழ்நாளில், நரகப் பேய்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாய் எங்கள் மேல் சாடி வரும் இந்நாளில், சோதனைகள் அலையலையாய் மோதும் இப்பொழுது, மனித ரூபத்திலோ தினத்தாள், புத்தகங்கள், தொலைக்காட்சி, கணினி திரை வாயிலாகவோ, உல்லாச போக்கு காட்சி என்ற போர்வையிலோ மறைந்துள்ள பலசாலிகளான பகைவர்கள் பலர் எங்கள் மேல் பாய காத்திருக்கும் இப்பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். எங்கள் பலமெல்லாம் தளர்ந்து போய் உள்ளம் ஒடுங்கி ஆத்மமும் சரீரமும் பயத்தாலும் வலியாலும் நைந்திருக்கும் வேளை, அப்பயங்கரமான வேளையில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை தம் வலையில் தள்ளி படுகுழிக்கு கொண்டு போக தங்கள் சத்துவம் எல்லாவற்றையும் கூடி பேய்கள் தாக்கும் மரண நேரத்தில் நரகமோ மோட்சமோ என்ற நிலையை நித்தியத்திற்கும் தீர்மானிக்கும் அச்சமயம், இரக்கத்தின் சுந்தர மாதாவே, ஏழை மக்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். பாவிகளின் அடைக்கலமும் மனு பேசுகிறவருமான அன்னையே, மரண நேரத்தில் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லி எங்களை பயமுறுத்தும் பேய்களை அந்நேரத்தில் எங்களை விட்டு துரத்தியறளும். சாவின் நிழலிலும் அந்தகாரத்திலும் பதிந்த எங்கள் பாதையை பிரகாசத்தால் துலக்கி உமது திருமகனின் நீதி ஸ்தலமுன் எங்களை அழைத்துச் செல்லும். அத்தோடு நில்லாமல் அவ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் பாவங்களை மன்னிக்கவும் நித்திய மகிமையின் வாசஸ்தலத்தில் புனிதர்கள் மத்தியில் எங்களை அமரச் செய்யவும் உமது திருமகனை மன்றாடும் என் நேசத்தாயே, ஆமேன். சரிதை. முக்தி பேறு பெற்ற அருளப்பரின் தோமாஸ் அடிக்கடி ஜபமாலையை பற்றி அருமையான பிரசங்கங்கள் செய்வார். ஆத்துமங்களுக்கு அவர் செய்து வந்த நன்மையைக் கண்டு சகியாத பேய்கள் அவரை அதிகம் அலட்டி வந்தன. அதை தாங்க முடியாமல் வியாதியில் விழுந்து நெடுநாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். வைத்தியர்கள் அவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டனர். பேயும் பயங்கரமான ரூபத்தில் அவருக்கு தோன்றியது. கட்டிலண்டை தேவதாயின் படம் ஒன்று இருந்தது. அதை அவர் உற்று நோக்கினார். மதுரமான அன்னையே, எனக்கு உதவியாக வாரும், என்னை இரட்சியும் என்று அலறினார். இவ்விதம் தேவதாயை அழைத்தவுடனே படத்துக்கு உயிர் வந்தது போல இருந்தது. தேவதாய் அவரது கரத்தை பிடித்து சொல்லுவார், என் மகனே தோமாஸ், அஞ்சாதே, இதோ நான் இங்கிருக்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன், எழுந்திரு, வழக்கம்போல் ஜபமாலை பக்தியை பற்றி போதனை செய், உன் பகைவரிடமிருந்து உன்னை காக்கிறேன் என்று வாக்களிக்கிறேன் என்று சொன்னார். நமது ஆண்டவள் இதை சொன்னவுடனே பேய் பறந்து ஓடிற்று. அந்நேரமே முழுச்சுகத்துடன் தோமாஸ் எழுந்தார். கண்களிலிருந்து நீர் வடிய நம் நல்ல தாய்க்கு நன்றி சொன்னார். வழக்கம்போல ஜபமாலை பக்தியை பரப்பும் அப்போஸ்தலத்துவத்தில் முனைந்து நின்றார். ஜபமாலையை பக்தியாய் பிரமாணிக்கமாய் சொல்லி வருவோமாக. ஜபம். ஜபமாலை ராக்கினியே, அன்பின் வடிவே, அமலோற்பவநாயகியே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் எளிய ஆத்துமங்களை கரை சேர்க்க விரைந்து வாரும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளச் சொன்னீரே இரக்கமுள்ள மகனின் மதுரமான அன்னையே, அவர்கள் செலுத்த வேண்டிய கடனை அவதியின் காலத்தை குறைத்தருளும். எங்கள் சிறிய பரித்தியாகங்களை, பராக்கு நிறைந்த ஜபங்களை, அற்ப பரிகார முயற்சிகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும்.
திருச்சபையின் குறைக்க முடியாத நிதியிலிருந்து அவர்கள் செலுத்த வேண்டிய பரிகாரத்தை தீர்த்தருளும். எங்கள் எளிய மன்றாட்டை கேட்டு தேவ நீதியின் கடுமையை குறைத்து உத்தரிக்கிற ஸ்தலவாசிகள் சீக்கிரம் மோட்சம் சேர கிருபை செய்யும் ஜபமாலை ராக்கினியே. ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தோரையும் நடத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவ பொறுத்தலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். துயர்நிறை பேருண்மைகள். முதலாவது, இயேசுநாதர் பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வியர்த்ததை தியானித்து துன்பங்களை ஏற்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஜெப வாழ்வில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். அதனால் வாழ்க்கையில் நிம்மதி குறைகிறது, நம்பிக்கை இழக்கிறோம். நாம் புதிய வல்லமையை பெற இடைவிடாமல் ஜெபிக்கும் ஆற்றலை கேட்டு இந்த 10 மணியை தியானித்து அன்னை மாதாவின் வழியாக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். இரண்டாவது, இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை நாம் தியானிப்போம். நிந்தைகள், அவமானங்கள், தாழ்ச்சி இவற்றை திட மனதுடன் ஏற்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு நேர்ந்த இந்த அவமானங்களுக்கு நாமும் காரணம் என்பதை பல வேளைகளில் மறந்து போகிறோம். மேலும் பாத்திமாவில் மாதா நமக்கு உணர்த்தியது போல, நாம் பாவிகள் என்ற உணர்வே பல நேரங்களில் நமக்கு இல்லை. நமக்காக இயேசு ஏற்றுக்கொண்ட இந்த கசையடியை கருத்தில் கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனமாற வரவேண்டி இந்த 10 மணியை தியானித்து நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை
நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தரும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். மூன்றாவது, இயேசுநாதர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து ஆண்டவர்தாமே அவருடைய ஞானத்தால் நம்மை நிரப்பும்படியாக நாம் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய தலை நிமிர முடியாதபடி முட்கள் தலையிலே அழுத்தின. நாம் எத்தனையோ முறை நான் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே சுயநலத்தை விட்டு விலகி எளிய மனதோடு வாழ வரவேண்டி இந்த 10 மணியை தியானித்து நாம் ஜெபிப்போம்.
பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். நான்காவது, இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானித்து, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற பொழுது
இயேசுவின் துணை கொண்டு அந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டிய வரம் கேட்டு நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு மெய்யாகவே நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். நாம் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மனமாறிய வாழ்க்கை வாழும்போது பாவமும் அதன் விளைவாக உண்டாகும் நோய்களும் நீங்கும். இந்த நாளிலே இயேசுடைய இரத்தம் நம்மை கழுவும்படியாக, இயேசுடைய இரத்தம் பாவ சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த 10 மணியை தியானித்து அன்னை மாதாவின் வழியாக நாம் அன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். ஐந்தாவது, இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டதை நாம் தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய உடலை பரிசுத்தமாக நாம் பாதுகாத்து கொள்ளவும், நம்முடைய உடலிலே செய்த பாவங்களுக்காக நாம் மனவருந்துவோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தது போல நாமும் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்போது நல்ல கள்ளன் மன்னிக்கப்பட்டது போல நாமும் மன்னிப்பு பெறுவோம். அதற்கு நமது தாய் நமக்கு துணை புரிவார் என்ற விசுவாசத்தோடு இந்த 10 மணியை தியானித்து மாதாவின் வழியாக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும்
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களோட ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமென்.